ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரோனா அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொரோனா வைரஸ், அதாவது இந்த உலகத்தையே ஆட்டி படிச்சது இல்லையா, ஸோ அந்த வைரஸை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதோட அறிவியல் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கொரோனா வைரினா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ முதல்ல எங்கே கண்டுபிடிச்சோம் அப்படின்னா வூஹானில் இருக்கிற, அதாவது சீனாவில் இருக்கிற வூஹான் அந்த இடத்துல தான் கண்டுபிடிச்சாங்க இல்லையா. ஸோ டபிள்யூஹெச்ஓ இதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா COVID-19, ஓகேவா. ஸோ நோய் பரவு நிலை வந்து பேண்டமிக் அப்படின்னு சொல்கிறோம், ஏன்னா இது உலகம் முழுவதும் பரவ இருந்துச்சு இல்லையா. ஸோ அதனால் ஸோ நோய் எப்படிலாம் பரவுது அப்படின்னா, இது சார்ஸ் மற்றும் மர்ஸ் வைரஸ் போன்ற தொற்றுள்ளவர்கள்ட்டேருந்து மற்றவங்களுக்கு பரவுது, ஓகேவா. ஸோ இருமலுடனான அந்த நீர் திவலை இருக்கு இல்லையா, ஸோ அதோட வெளிப்பாடால் பரவுது. அண்ட் நோய் பாதித்தவங்க அது அருகில் உள்ள காற்று மற்றும் பொருள் வழியாக பரவுதுன்னு சொல்லப்படுது, ஓகேவா. ஸோ இதை கண்டறியறதுக்கு சோதனைகள்லாம் இருக்குது, என்னென்னு பார்த்தோன்னா ஆர்டிபிசிஆர் சோதனை அண்ட் ஆன்டிஜென் சோதனை இருக்குது. ஸோ உருவம் மாறிய வைரஸ்கள், அதில் நிறைய வைரஸ்க்கு வகையெல்லாம் வந்துச்சு இல்லையா. ஸோ என்னென்னா ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா, ஒமேக்ரான் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ லாம்டா, ஸோ இந்த மாதிரியான வைரஸ்லாம் உருமாறி இருந்துச்சு. அண்ட் அறிகுறிகள்னு பார்த்தோன்னா காய்ச்சல், மூச்சு விடுறதுல சிரமம், தொண்டை வலி, சளி, ஸோ இதெல்லாம் அறிகுறிகளாக சொல்லலாம். ஸோ தமிழ் அரசு இதுக்காக என்ன நடவடிக்கைகள் எடுத்ததுன்னு சொல்லிட்டு தான் மேக்ஸிமம் கேள்வி வர வாய்ப்பு இருக்குது, ஓகேவா. ஸோ அதனால் நம்ம தமிழக அரசை பற்றி என்ன நடவடிக்கைகள்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் தடுப்பூசி போடுற பணி பார்த்தோன்னா, ஃபஸ்ட் கோவிஷீல்டு, கோவேக்சின் அண்ட் ஸ்புட்னிக் வி போன்ற அந்த தடுப்பூசிகள்லாம் போடப்பட்டது. கோவிஷீல்டு வந்து அட்ராசெனிக்கா அப்படிங்கிற யூகே கம்பெனியும் சீரம் இன்ஸ்டியூட்டுங்கிற நம்ம இந்தியன் கம்பெனி சேர்ந்தாங்க ரெடி பண்ணாங்க. கோவேக்சின் இந்தியாவிலேயே முழுசாக தயாரிக்கப்பட்டது. அண்ட் ஸ்புட்னிக் வி வந்து ரஷ்யா தயாரித்தது, ஓகேவா. ஸோ இதோட தவணைகள்னு பார்த்தோன்னா கோவிஷீல்டு வந்து மூணு மாதத்துக்கு இடையில தான் கேப்பில் தான் போடணும். அண்ட் கோவேக்சின் அப்படிங்கிறது ஒரு மாத கேப், ஓகேவா. எல்லாமே ரெண்டு ஊசி. ஸோ ஒரு மாத கேப்பில் கோவேக்சின் அண்ட் ஸ்புட்னிக் வீக் வந்து 21 days, 21 நாட்களுக்கு இடையில வந்துட்டு அது போடணும்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ இது போன்ற தடுப்பூசிகள்லாம் ஜனவரி 16, 2021 பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. ஸோ 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வந்து இது போடப்பட்டது, ஓகேவா. ஸோ இந்த அதாவது 100% அந்த ஊசி போடப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தனா திருவாரூர் மாவட்டம் சேர்ந்த காட்டூர் அப்படிங்கிற கிராமத்தில் தான் 100% வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஊசியெல்லாம் போட்டுக்கிட்டாங்க, ஓகேவா. கொரோனா தடுப்பூசி போடப்பட்டது. அண்ட் 18 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு கோவேக்சின், கார்போவேக்ஸ் அப்படிங்கிற தடுப்பூசிகள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஓகேவா. ஸோ ஆன்கோவேக்ஸ் அப்படிங்கிற ஒரு தடுப்பூசி வந்து விலங்குகளுக்கான COVID-19 தடுப்பூசியாக பார்க்கப்படுது. அண்ட் ஸ்புட்னிக் வி, கார்போவேக்ஸ் இது ரெண்டுமே பூஸ்டர் தடுப்பூசி நம்மளுக்கு தெரியும், ஓகேவா. கார்போவேக்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இதில் வந்து பூஸ்டர் தடுப்பூசி, அதாவது கோவிஷீல்டு, கோவேக்சின் இதெல்லாம் போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக போடுற தடுப்பூசி, ஓகேவா. ஸோ சட்ட ரீதியான நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் 1939 பிரிவு 62 கீழ் தொற்று நோயாக அறிவிச்சிருக்காங்க. கொள்ளை நோய் சட்டம் 1897 படி நெறிமுறை வகுக்கப்பட்டது, ஓகேவா. அந்த சட்டங்கள்லாம் எழுதுனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்கும், ஓகேவா. ஸோ அடுத்து மருத்துவ ரீதியான நடவடிக்கை என்ன பண்ணாங்க, அதிகளவு பரிசோதனை பண்ணாங்க, விழிப்புணர்வு முகாம்கள்லாம் நிறைய நடத்துனாங்களே. ஸோ அடுத்து ரெண்டாவது பிளாஸ்மா வங்கி வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அமைச்சிருந்தாங்க, ஓகேவா. ஸோ வழிகாட்டுதல்லாம் நம்மளே தெரியும், ஊடகம் மூலமாக நிறைய விழிப்புணர்வுகள், முகமூடி அணையணும் கட்டாயமாக்கப்பட்டது, அப்புறம் தண்டனையாக அணியிலன்னா தண்டனையை குறைஞ்சபட்சம் அபராதம் போட்டாங்க, சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ இதில் நம்மளுக்கே ஜென்ரலாக தெரிஞ்சதே எழுதலாம், ஓகேவா. ஸோ அடுத்தது ஆரோக்கிய சேது செயலி, இந்த ஆப் மூலமாக நம்ம கொரோனா பற்றி அன்றாட என்னென்ன நிகழ்வுகள், என்னென்ன நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் மூலம் அதுதான் இந்த ஆப் ரெடி பண்ணது. அதன் மூலமாக நம்மளுக்கு வந்து தெரிய வருது, ஓகேவா. ஸோ ஆக்சிஜன் உருளை அடுத்ததாக, ஆக்சிஜன் உருளை ரெண்டாம் கட்ட அலையின் போது அதிகளவு ஆக்சிஜன் உருளை தேவைப்பட்டதால் அதை பூர்த்தி செய்யறதுக்கான நிறுவனங்கள் வந்து அது உருளையை ரெடி பண்ணுற நிறுவனங்களுக்கு 30% மானியம் கொடுக்கப்பட்டது, ஓகேவா. ஸோ அம்மா ஹோம் கேர் கோவிட் திட்டம் அப்படிங்கிறது மருத்துவ பெட்டகம் மதிப்பு, அதாவது 25,000 மதிப்புள்ள பெட்டகம். இது வந்து மருத்துவ கண்காணிப்பை நம்ம வீட்டிலேருந்து சுயமாக தனிமைப்படுத்தி சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம், அதுக்காக கொடுக்கப்பட்டது, ஓகேவா. ஸோ அடுத்து பொது வழங்கல் பொருட்கள்னு பார்த்தோன்னா கபசீர குடிநீர் கொடுத்தாங்க, அப்புறம் நோய்கால தடுப்பு ஊக்கிகள்லாம் கொடுத்தாங்க, ஓகேவா. இதுக்காக இலவச உதவி எண் கொடுத்தாங்க, 1075, ஓகேவா. ஸோ இந்த உதவியின் வாயிலாக நம்ம கொரோனா பற்றின சந்தைகள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் கல்வி நடவடிக்கைகளும் பார்க்கக்குள்ள மாணவர்களிடையே நோய் தொற்று அதை பற்றின விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள்லாம் ஏற்படுத்தப்பட்டது. அப்புறம் கல்வி தொலைக்காட்சி மூலமாக நிறைய பாடலாம் கற்பிக்கப்பட்டது. இல்லம் தேடி கல்வி திட்டம் இதெல்லாம் வந்துட்டு அந்த கொரோனா காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது இல்லையா, கல்விக்காக நம்மளுக்கு தெரியும். அண்ட் இல்லம் தேடி மருத்துவ சேவை அப்படின்னு பார்த்தோன்னா வீட்டில் அந்த சாதாரண நோயாளிகள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து வீட்டிலே பண்ணுறதுக்காக நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, மக்களை தேடி மருத்துவம், ஸோ அந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் வந்து போடப்பட்டது. அப்புறம் முதலமைச்சரை
மக்களின் மருத்துவ காப்பீடு திட்டம் முதலமைச்சரோட மருத்துவ காப்பீடுல 25% வந்து படுக்கைகள் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ இணையதள பயன்பாடுன்னு பார்க்கலாம், சஞ்சீவினி அப்படிங்கிற இணையதளம் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருந்துருக்கு. அண்ட் பொது கட்டுப்பாடுகள் நம்மளுக்கு தெரியும், வாகனங்களில் அதிகமாக பயணிக்கக்கூடாது, அதிக மக்கள் பயணிக்கக்கூடாது, அதே மாதிரி அதிக பொதுமக்கள் கூட்டுற நிகழ்ச்சி எதுவும் நடக்கக்கூடாது. அப்புறம் அந்த மண்டலங்கள்லாம் வந்து ரெட் அலர்ட் பண்ணுறது, கிரீன் அலர்ட், அதாவது சிவப்பு ஏரியானா ரொம்ப டேஞ்சரஸ் ஏரியான்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது மாதிரி பச்சைனா அந்த பக்கம் நோய் அதிக தொற்று இல்லாத இடம், ஸோ நோய் தொற்று இல்லாத இடம் சுத்தமாக. ஸோ அந்த மாதிரி மண்டலங்களை வந்து பிரித்து வச்சாங்க. ஸோ பிரிவுகளாக பிரித்து வந்து அதை செப்பரேட் பண்ணி அது செயல்படுத்தினாங்க. அண்ட் பொதுமக்கள் கூடும் விழாக்கள் வந்து குறைக்கப்பட்டது. 144 ஊரடங்கு விதிகள்லாம் நிறைய போடப்பட்டது, ஓகேவா. ஸோ ஊடகம் வகையில் நிறைய விழிப்புணர்வு, அப்புறம் இலவசமாக பொருட்கள் கொடுக்கறது, அதிகளவான இணைய வழி சேவைலாம் எல்லாமே கொடுத்தாங்க, ஓகேவா. ஸோ ஃபைனலாக முடிவரேன்னு பார்க்கல, எதிரதா காக்கம் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய், இது வந்து ஒரு திருக்குறள். இதை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்லேயும் எழுதிக்கலாம், லாஸ்ட்லேயும் எழுதிக்கலாம், ஓகேவா. ஸோ இதை எழுதிட்டு இது எதுக்காக எழுதுறேன்னா, இந்த குரலுக்கு ஏற்ப பின்னர் ஏற்படும் விளைவுகளை அறிந்து செயல்படுபவர்களுக்கு அதிரும்படியான அதிக விளைவுகள் எதுவுமே ஏற்படக்கூடிய நோய் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா. அதாவது முன்கூட்டியே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளுக்கு வந்து பின்னாடி கஷ்டப்படுற அளவுக்கு ஒன்று நோய் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது, ஓகேவா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொரோனா பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டோம், ஓகேவா. ஸோ இன்னொரு முக்கிய ஸ்கீமோட நெக்ஸ்ட் வீடியோட அவங்க பார்க்குறோம், ஓகேவா. தேங்க்யூ.